இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் டே. விளையாட்டவே இருந்த என் வாழ்க்கையில் முத முறையாக சீரியஸாக ஒரு விஷயம் பண்ண போகிறேன். அம்மா நான் போயிட்டு வரேம்மா. அம்மாவுக்கு தெரிஞ்சால் டென்ஷன் ஆகிடுவாங்க. டென்ஷன்னு சொல்கிறத விட பயம்னு சொல்லலாம். காலேஜில் கூட அடிக்கடி கேம்ப் நடந்திருக்கு, பட் அப்போது அதில் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிக்கல, அண்ட் அதோட இம்பார்ட்டன்ஸ் எனக்கு தெரியல. பாசிட்டிவ் பிளட் குரூப் கேட்டிருந்தாங்க, டொனேட் பண்ண வந்திருக்கேன். அங்கே வெயிட் பண்ணுங்க. அங்கேயே? ம், தேங்க் யூ. வெல்கம். கடைசியாக எப்போ பிளட் டொனேட் பண்ணீங்க? 1 இயர் இருக்கும். ஆல்கோஹால் எதாவது எடுத்தீங்களா? இல்லை இல்லை, அதெல்லாம் எதுவும் இல்லை. ஓகே, தட்ஸ் குட். ஓகே. ம், கொஞ்சம் படப்படந்தான் இருக்குது, பட் நான் கொடுக்க போகிற பிளட்டு 3 பேருக்கு போய் சேருதுன்னு நினைக்கிறப்ப கொஞ்சம் தைரியம் வருது. ஆமாங்க, நம்ம பிளட் டொனேட் பண்ணதும் அதிலிருந்து ஆர்பிசி, பிளாஸ்மா, பிளேட்லெட்ஸ்னு 3 பிரித்து தேவைப்படுற 3 பேருக்கு தருவாங்களாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரியுமா? ஆட்டோலாகஸ் பிளட் டொனேஷன் மூலயமா நமக்காகவே நம்ம பிளட்டை சேவ் பண்ணி வச்சுக்கலாமா? ஒரு 6 மந்த்ஸ் இருக்கும். ஓகே. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டிங்களா? ம், சாப்பிட்டாச்சு மேடம். சரி வாங்க. ஓகே நர்ஸ், நானும் பிளட் டொனேட் பண்ண தான் வந்திருக்கேன். நர்ஸ், நர்ஸ், நான் போயிட்டு வரேம்மா. ஒருவேளை முன்னாடியே நான் பிளட் டொனேட் பண்ணியிருந்தேன்னா என் பிளட்டே என்னை காப்பாத்திருக்கலாம்.